Karmaga akka. என்னக்கா ஏன் அழுதுட்டே போறீங்க? என்னாச்சு? அந்த கொடுமை ஏன் கேக்குற செல்லம்மா? ஒரு நாலு வீட்ல சமைச்சு கொடுத்து என் வயித்த நான் கழுவிக்கிட்டு இருக்கேன். இந்த வீட்டுல வேலைக்கு சேர்ந்து ரெண்டு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள என் மேல திருட்டு பழி விழுந்துருச்சு. என்ன நடந்துச்சு இப்போ அத சொல்லுங்க. ஏதோ ஜானகி அம்மாவோட தங்கச்சைனா, அதை நான் தான் திருடிட்டேன்னு வாசையா என் மேல அவாண்டமா பழிய போடுறாரு. நான் எடுக்கவே இல்லைன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், ஆனா அவங்க என்ன நம்பவே மாட்டேங்கிறாங்க. அந்த செயினை நானா திருடுனேன்னு அடிச்சு சொல்றாங்க. சரி அழாதீங்கக்கா. எப்படி செல்லமா அழாம இருக்க முடியும்? இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள நான் அந்த செயினை எடுத்துட்டு வந்து கொடுக்கணுமா? இல்லனா உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன்னு வாசையா என்ன மிரட்டுறாரு. போலீஸ் என்ன புடிச்சிட்டு போயிட்டா என் புள்ள குட்டியா யாரு பாத்துக்குவா? நீயே சொல்லு செல்லம்மா. இந்த வாசு மாமா இப்படி மனசாட்சியே இல்லாம நடந்துக்கிறாரே. இந்த விஷயத்த சும்மாவே விடக்கூடாது. ஜோதி கழுத்துல இருந்த செயினும் காணாம போன செயினும் ஒன்னானு கண்டுபிடிக்கணும். அப்பதான் கற்பகம் அக்காவை காப்பாத்த முடியும். செய்யாத தப்புக்கு என் மேல அவண்டமா பழிய போட்டா, இதுல இருந்து நான் எப்படி தப்பிக்க போறேன்னு தெரியல செல்லம்மா. கற்புகாக்கா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. தப்பு செஞ்சவங்க தான் பயப்படணும், நீங்க தான் தப்பு செய்யலையே. தைரியமா இருங்க, அந்த ஆண்டவன் உங்களை கைவிடவே மாட்டாரு. இன்னும் என்னென்ன துயரத்தை எல்லாம் அனுபவிக்கணும்னு அந்த ஆண்டவன் என் தலையில எழுதியிருக்கானோ தெரியலையே. Thank you.